என்ன தாங்க நான் வாழ்க்கை என்னது நான் போய் கேட்குறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் விதுசன். இன்றைய தினம் நாங்கள் எங்க அன்னைக்கு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம போல வந்துட்டு எங்க என்ன விட்டு முத்ததுலாம் அன்னைக்கு தான் என்னன்னு சொல்றது கனகாலங்கள் பிறகு நாங்கள் இது கதைக்கிறோமே கிடக்க. நம்ம நேற்றைய தினம் வந்துட்டு வீடியோ பதிவு செய்யலை, காரணம் வந்துட்டு நேற்றைய தினம் வந்துட்டு வீடியோ நம்ம எடுக்கலாம் போச்சு என்ன தெரியும் தெரியாமல் போயிட்டு. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு மருந்து காட்டுற டேட், அதாவது வந்துட்டு காலில் அந்த அம்மா தொழில்நுட்பம் மூலம் அந்த பெப்ளைன் செய்ய விழுந்தவாண்டு அதுலேருந்து வந்துட்டு அம்மா நுகங்கள் அண்டு போச்சு. நுகத்தை வந்து புதுசாக மாற்றோமே நம்ம மாற்ற ஓ அதுக்காக தான் வந்து இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். அதுக்கு முன்ன வந்து நாங்கள் கொஞ்சம் கறி பெம்பிட்டு என்ன பெம்பலா சமைச்சாச்சு. என்ன கறி? கறி வெத்தலை குழம்பு, வெத்தலை குழம்பு காது காது தேக்கு போல இருக்கும் கலியில் பருப்பு மற்ற மாம்பழ சுங்கான் மாம்பழ சுங்கான்லாம் காய்ச்சி போட்டு அம்மா இப்போ வளர்க்குனீங்கன்னா டைம் வந்துட்டு 2 மணி ஆகுது. 1:30 to 2:30 மட்டும்தான் வந்துட்டு மருந்து காட்டலாம் அந்த ஹாஸ்பிட்டலில். அதனால் வந்துட்டு இப்போ மரமண் தேலங்கிடக்கு அரமண் தேலத்துக்குள்ளே வந்துட்டு போய் நாங்கள் மருந்து காட்டுவோம். ஓகே அதுக்காக தான் முதல்ல கதைச்சு கொண்டு இருக்கோம். இன்றைய நம்ம வந்துட்டு அம்மா கொஞ்சம் தள்ளிங்கம்மா போ ஐயோ வெயில் கண்ணிலுங்க. சரி அப்போ வந்துட்டு இன்றைய நானும் அம்மாவும் போய் மருந்து காட்டுறது தான் வந்து ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். அது காலில் ஒன்றுமேலே சும்மா பெரிய மருந்து பயமன்னு சொல்லி கொண்டிருக்கா அப்படி ஒன்றுமே இல்லை. காலில் அந்த புது நுகம்புல இருந்து பழைய நுகம்புல இருந்து புது நுகம்புல அது தசையோடு அதுதான் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம். அம்மாவுக்கு வந்து அவருக்கு கேட்க உங்கள் கால் எப்படி இருக்கும் வந்து அங்கே போயிட்டு வந்துட்டு வீடியோ வந்து தொடரலாம். நாங்கள் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிட்ட போய் பார்க்கலாம் வீடியோ எடுக்க போட்டு சும்மா எடுப்போம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ போட்டோ எடுத்து போடுவோம். ஓகே நாங்கள் வந்துட்டு இன்னும் விஷயம் செய்வோம். நாங்கள் அதையும் மருந்தையும் கட்டிட்டு வேற எக்கையும் வந்துட்டு என்னென்ன செய்யப்படும் சொல்லி காட்டுறோம். அதுக்கு முன்னே சலகாரம் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே வேற இப்போ நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு. அம்மா அங்கே நிற்கிறீங்களாம்மா? அம்மா அங்கே அம்மா வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்திருக்கா கரண்டுக்கா தெரியாம வந்து நீங்கள் ஆ எவ்வளோன்னு தெரியாது. ஆமாம் கிடக்கிற கொடுத்துட்டோம் பாரம்பரியம் பில் காட்டன் எவ்வளோ அடகு 1500 வந்த அப்புறம் தெரியலாம். அம்மா கரண்ட்டு காசு கட்டி பண்ணிக்கிறா ஒரு ஒரு மாதம் கட்ட அடி வட்டி போடுவீமா இப்போ புது சட்டம் என்னம்மா இங்கே பேருங்க கட்டிட்டீங்களே காசு முதல் அம்மம்மா வந்து கட்டுருவா இப்போ ஃபோனுக்கு மெசேஜ் வர அம்மம்மா கொடுத்து கட்ட தெரியாது நாங்கள்லாம் உனது கட்டணும் என்ன பக்கத்தில் சரியா பாப்பம் பில்லு காசு கட்டியாது இந்தான் எப்படி வாங்க போவோம் போமே ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துருக்கோம். இப்போ அம்மா கட்டப்புறம் இருந்து அம்மா கட்டிட்டு வரீங்களே நான் வாருது ஆ ஏ நான் ஏ நான் ஆ அம்மா ஏ நான் போட்டு வாங்க நீங்கள் உங்கள் பயமாக கிடையாது எனக்கு நம்ம சிலையை சுற்றி விழுந்தா உங்களுக்கு மருந்து கட்டேன் வாங்க வாங்க அம்மா உங்களோட காலத்துக்கு இன்றைக்கு திறந்துருக்கான் கொள்ளு செய்யலையா மருந்து மட்டும் கட்ட போகிறீங்களே பாருங்க திரும்பி போயிருப்பீங்க வந்த உடனே நல்ல காலம் வாங்க கட்ட உங்களை கட்டுவாவா நல்ல மிஸ் தானே வாங்க அம்மா சிரிங்க முறக்க பாவம் நல்ல மிஸ் நானே
அம்மா பயத்துல மிஸ் சொல்ற மெதுவா காட்ட சொல்லி பயப்படுறீங்க என்ன சின்ன குழந்தை இதெல்லாம் ஒரு காயம் பண்ணு எனக்கும் காலில் தையல் போட்டு எனக்கு 4-5 தையல் போட்டு நான் வந்து ரொம்ப அடிச்சமே கிடந்து சொல்லுங்கம்மா பிள்ளைக்கு மேலாது சொன்ன உடனே விட்டுருவேன் பிள்ளை சமைச்சு சாப்பாடு என்ன சார் ஏ நான் சின்ன பிள்ளை இல்லையா இப்ப ஆமா பத்தொன்பது அம்மா வீடு இருக்கான்னு சொல்லுங்க மருந்து கட்டியாச்சே அம்மா கட்டியாச்சே வந்து இதெல்லாம் ஒரு காயம் வந்து மருந்து கட்டிக்கண்டு சின்ன பிள்ளைகள் அது சும்மா உங்களை பயம் முதிக்கிறேன் போங்க வீட்டு நான் கிட்ட போகும் இது வந்துட்டு உடுப்பு வித்து வந்துருந்தேன் துணி அப்ப வந்துட்டு அம்மா அடுக்க போற யார் கடக்கறா நீங்க உங்களுக்கு பாருங்க ஒன்னாத்து பூச்சி நல்லா கிடக்கு கலராப்ப அதுவும் இல்ல அதான் இல்ல புறப்பு குத்தணும் அதுல நடக்குது ஆமா இது நல்ல துணி தோப்பு கலர சொல்ல துணி துணி நல்ல மன்ற ம் எனக்கு தெரியும் கலரை பேச்சு அது உங்களுக்கு தெரியும் பாத்துடுங்க எனக்கு தெரியாடுங்க அச்சா உங்களை பிடிச்சா பிடிச்சான் என்ன மேல வேணாமே அப்ப இதை விட்டுட்டு போற கலர் என்ன இந்த துணிய கலர்கள் பிடிக்காது இந்த கலர்கள் நல்லா தங்கடா செஞ்சு இத்திர கொடுக்குற துணி ஒன்றுலாம் இது மட்டும் தான் பிடிச்சிருக்கு அவ்வளோ துணி கிடக்கு இதுவும் நல்லா கிடக்கு இதுவும் நல்லா கிடக்கு இப்போ எடுக்க போறீங்களே இல்லையோ சந்தன கலர் எடுக்க போறாவாம் மென்ன கலர் சந்தன கலரே
இருக்காது. வந்து நல்லதா போச்சு, நம்ம உடுப்பு மட்டும்தான் போச்சு. அந்த பொண்ணு நல்லா ஆனா பிடிக்கணும். நீங்கள் ஓடர் வந்து தச்சிக்கொள்ளலாம். குறைச்சு போடுவீங்களே என்ன கணக்கு எடுத்தா? குறைச்சி போடுவீங்க சத்தம் பெற. அதனம்மா தொண்டை காலம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படி வந்து அம்மா துணியை மடுத்துக்கொண்டு வந்த நான். இப்போ நாங்கள் வந்துட்டு மத்தியானம் சாப்பிடல, அந்த டைம் தான் போனதா. இப்போ வந்து சாப்பிடுவோம்னு சொல்லி அம்மா சொன்னேன், சாப்பிடுவான். அப்போ அம்மா நீங்கள வந்துட்டு என்னம்மா செய்வீங்க? வெத்து நான் சோறு சாப்பிடுறதுக்கு அம்மா வெத்தில் சாப்பிட போகிறோம். அம்மா எங்கள் வாழ்க்கை என்ன தினம் போய் கொண்டு இருக்கு எல்லாமே. கரங்காலங்க எப்போ சாப்பிடுமே கிடையாது. நல்லா இருக்கு. தியேட்டர் குடஞ்சி வெட்டணும் உள்ளாள். அப்பதான் நீட்டா வரும். மெத்திய கதை கொடுங்க. ஒரு நாள் கட்டாட்டியும் ஒரு மாதம் கட்டாட்டியும் சாப்பிடாம நாங்க வீடியோ முடிப்போம். வீடியோ என்னம்மா வீடியோ எவ்வளவு தாமதம் இந்த வீடியோ கருத்துக்கு வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். சொல்ல போறீங்களே எனக்கு செஞ்சான.
ஓகே இதோ நான் முடிச்சு கொண்டு வரோம். ஐயோ கோலியா பங்க. கொண்டு ஓடும். பை காட்டுங்க. பை பை. பை.